தளபதி ரசிகர்களுக்கு வணக்கம் நண்பா. கேஜிஎஃப் படத்துடைய பஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பின்னுக்கு தள்ளி இருக்கு இப்போ பேசு திரைப்படம். ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திரையரங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா 800 திரையரங்குகளில் கண்டிப்பாக பேசு திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி திரையரங்கு உரிமையாளர்கள் அவருடைய தலைவர் சொல்லியிருக்காரு. ஸோ 800 தியேட்டரில் கண்டிப்பாக பீஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 800 ஸ்கூல்லையும் வந்து இது ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறமா வந்து அதுக்கடுத்த நாள்லேயே வந்து கேஜிஎஃப் படமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ அது ஆல்மோஸ்ட் வந்து தியேட்டர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம். ஏன்னா படம் வந்து 2 நாள் ரிலீஸ் ஆகிற காரணத்தினால அது தமிழ்நாட்டில் கண்டிப்பாக மாஸ் காட்டுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங்கில் செம்ம மாஸ் காட்டிகிட்டு இருக்கு பீஸ்ட் திரைப்படங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வசூல் சாதனையும் பண்ணிக்கிட்டு இருக்குது. முன்பதிவிலே எப்படி பண்ணுறாங்கன்னா, அப்போ செகண்ட் டே கலெக்ஷன் தேர்ட் டே கலெக்ஷன்லாம் எப்படி என்னவாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போயே தமிழ் சினிமா வந்து அதிர்ந்து போயிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்ன கலெக்ஷன்லாம் ரெக்கார்ட் பண்ணுது, டோட்டல் வைஸாக முன்பதிவில் எவ்வளோ எடுக்குது அப்படின்றது எல்லா வீடியோவும் ஒன்று ஒன்றே ஒன்றா வந்துகிட்டே இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.